டியர் டீச்சர்ஸ் வணக்கம். இன்னைக்கு நாம எப்படி சிம்பிளாக ஒரு கூகுள் மீட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் பிளே ஸ்டோர் போகணும். பிளே ஸ்டோரில் போய் கூகுள் மீட் டைப் பண்ணிக்கோங்க. அப்போது இந்த மாதிரி ஒரு சிம்பிள் வருது பார்த்தீங்களா, அதில் இன்ஸ்டால்னு வரும். நாம் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இப்போ நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணி இருக்கிறதுனால அது அப்டேட்னு வருது. அப்டேட் கொடுக்கணும்னா கொடுத்துக்கோங்க, இல்லைனா வேண்டாம். சரியா? இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கா பார்த்துக்கோங்க. இந்த சிம்பிள் மீட்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நியூ மீட்டிங் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ நியூ மீட்டிங் கொடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டார்ட் அண்ட் இன்ஸ்டன்ட் மீட்டிங் கொடுங்க. ஹலோ எவ்ரிவன், ஹவ் ஆர் யூ, குட் ஈவினிங். இவ்வளோ தான் நம்ம மீட்டிங் ஸ்பேஸ் வந்துட்டோம். இப்போது இந்த மேலே இருக்கிறது அந்த ரெண்டு பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து மீட்டிங் லிங்க். நம்ம அதை காப்பி பண்ணி வாட்ஸ்அப்பில் பேஸ்ட் பண்ணி அனுப்பலாம். அல்லது ஷேர் இன்வைட் இருக்கு இல்லையா, அந்த ஷேர் இன்வைட்டை நம்ம டச் பண்ணோன்னா அது வாட்ஸ்அப்பாக எந்த வழியாக நமக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு கேட்குது. வாட்ஸ்அப்பில் போய் எந்த கிளாஸ்க்கு நம்ம ஷேர் பண்ணணுமோ அந்த கிளாஸில் நம்ம ஜஸ்ட் ஷேர் பண்ணிட்டோன்னா போதும். ஸோ நம்ம கூகுள் மீட் ஷேர் பண்ணிட்டோம், ரைட்? யூஷுவலாக நான் எப்படி செய்வேன் அப்படின்னா, 10 மணிக்கு மீட்டிங் வைக்கிறோம் அப்படின்னா நான் வந்து 9:45 லிங்க் அனுப்புவேன் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பேன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அப்போது 9:45 லிங்கை கொடுத்துட்டு அவங்க அப்படியே ஜாயின் பண்ணுவாங்க. 10 மணிக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த கீழே இருக்கக்கூடிய 4 சிம்பிள் இருக்குது பாருங்கள், 4 பட்டன்ஸ். ஒன்று ஃபோன் சிம்பிள் மாதிரி இருக்கு இல்லையா, அது வந்து நமக்கு அது ரெட் கலரில் இருந்தால் தான் நம்ம அந்த மீட்டில் இருக்க முடியும். அதை நாம் ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா அந்த மீட்டை விட்டு கேன்சல் ஆகி வெளியே வந்துடுவோம், ரைட்டா? இதுக்கு பேர் கேன்சல் பட்டன். ரெட்டு அமைக்கணும்னா கேன்சல் தானே, அதுதான். ஓகே, அடுத்தது இன்னொரு டிவி மாதிரி இருக்கு இல்லையா, அதுதான் வந்து நமக்கு வீடியோ. அந்த இது வந்து இந்த பிளாக் கலரில் இருந்துச்சுன்னா நமக்கு வீடியோ தெரியும். அப்போ அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அது ரெட் கலர் ஆகிட்டுன்னா நமக்கு வீடியோ தெரியாது, இல்லைனா ஒயிட் கலர் ஆகுது, ரைட்டா? ரைட். இப்போது அடுத்தது இருக்கிறது மைக் சிம்பிள். இந்த மைக்கு நமக்கு ஒயிட் கலரில் இருக்கும்போது நம்ம பேசுகிறது கேட்கும். அப்படி நாம் க்ராஸ் பண்ணிட்டோம்னா இதுக்கு பேர் மியூட் பண்ணுறதுன்னு அர்த்தம். அப்போ நமக்கு கேட்காது, ரைட்டா? அடுத்தது இந்த 3 பட்டன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 3 பட்டன்ஸ் நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா இன்கால் மெசேஜஸ் மெசேஜ் இதில் ஏதாவது அனுப்பணும்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் மெசேஜ் பண்ணணும்னா குட் ஈவினிங் இல்லைனா குட் மார்னிங் அப்படி அனுப்பணும்னா அது வந்து மெசேஜ் நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் அது போய் சேரும். ஸ்க்ரீன் ஷேர் பண்ணணும் அப்படின்னா அடுத்தது இருக்கிறது ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி நம்மளோட மொபைலில் இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸை ஸ்டூடெண்ட்ஸோட ஷேர் பண்ணி நாம் கிளாஸ் டீச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா அவங்க அட்மிட் பண்ணுறதுக்கு கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அட்மிட் கொடுக்கணும். இதே இது கம்ப்யூட்டரில் எப்படி பண்ணுறது அப்படின்றத இன்னொரு முறை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ. கூகுள் மீட் பண்ணுறதுக்கு நம்ம முதல்ல கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் கூகுள் மீட் டைப் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த மேல் பகுதியில் இருக்கலையா 9 புள்ளிகள், இந்த புள்ளிகளை நீங்கள் தொட்டிங்கனாலே அதில் கூகுள் மீட்டுக்குள்ளே சிம்பிள் வரும், அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ரெண்டு ஒன்று தான். இப்போ நியூ மீட்டிங் போட்டுக்கோங்க. ஏன்னா நாம தான் இந்த மீட்டிங் கிரியேட் பண்ண போகிறோம், அதனால் நியூ மீட்டிங். கிரியேட் எ மீட்டிங் ஃபார் லேட்டர் அது போட வேண்டாம், நீங்கள் ஷெட்யூல் பண்ணி பண்ண வேண்டாம். இன்ஸ்டன்ட் மீட்டிங் போடுவோம்.
நான் அதனால் யூஸ்வலாக என்ன பண்ணுவேன் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் 10 o'clock மீட்டிங் அப்படின்னா வில் ஹாவ் அ கிளாஸ் அட் 10 o'clock போட்டுட்டு ஐ வில் சென்ட் த லிங்க் அட் 9:45 அப்படின்னு போட்டுவிடுவேன். அப்புறம் இந்த இதை இன்ஸ்டன்ட் மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் லிங்க்கு. இந்த ரெண்டு பாக்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குல்லையே அதுதான் லிங்க்கு. அந்த லிங்க்கை அப்படி காப்பி பண்ணிக்கலாம். அந்த லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு இந்த ப்ளஸில் போய் வாட்ஸ்அப் வெப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு யாருக்கு இந்த லிங்க்கை நான் அனுப்பணுமோ அந்த லிங்க்கை அந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிடலாம். மொபைலில் வாட்ஸ்அப் வெப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது பண்ண தெரியாதவங்க வாட்ஸ்அப் வெப் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்றத ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த வீடியோவோட லிங்க்கை நான் கீழே அனுப்புகிறேன், அதில் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ வாட்ஸ்அப் வெப் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் இந்த லிங்க்கை என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அனுப்புகிறேன். இதில் செட்டிங்ஸ் இருக்குது பாருங்க, மைக் செட்டிங் இருக்குது. இப்படி இந்த பிளாக் கலரில் இருந்தால் அது வந்து செட் ஆகி இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்படி ரெட் ஆயிடுச்சுன்னா அது வந்து ஆஃபில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். நான் இதை டேர்ன் பண்ணிட்டேன்னா மைக் வந்து ஆன் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த கேமரா ரெட் கலரில் இருந்துச்சுன்னா கேமரா ஆஃபில் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போது கேமரா ஆனில் இருக்குதுன்னு அர்த்தம். சரியா, அடுத்தது இது வந்து ப்ரெசன்ட் பண்ணுறீங்கன்னா இதை நீங்கள் ஓப்பன் பண்ண வேண்டியிருக்கோம். நான் இப்போ ஏதாவது ஒரு ஸ்க்ரீனை நான் ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னா என்னோடய பவர் பாயிண்ட் ஒன்று ஏதாவது ப்ரெசென்ட் பண்ணணுன்னா நான் ப்ரெசென்ட் நவ் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு என்டையர் ஸ்க்ரீனாக கொடுக்கணும் அப்படின்னா என்டையர் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. என்டையர் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு அதிலே மறுபடியும் கிளிக் பண்ணால் ஒரு ஷேர் வரும், அந்த ஷேரை கிளிக் பண்ணணும். இப்போது நாம் ப்ரெசன்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நம்மகிட்ட இருக்கக்கூடிய இந்த இருக்கு பாருங்க, meet.google.com ஷேரிங் யுவர் ஸ்க்ரீன். இப்போ இந்த ஸ்க்ரீன் வெளியில் தெரியும், அதாவது யார் பார்த்துட்ருக்காங்களோ அவங்களுக்கு தெரியும். ஸோ நாம் நம்மளுடைய எந்த ஃபைலில் நம்ம ஓப்பன் பண்ணி டீச் பண்ணணும்னு நினச்சோமோ அந்த ஃபைலை எடுத்து நாம் டீச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ 12th ஸ்டாண்டர்டில் மேக்னட்டிசம் 2 marks இருக்குது. அந்த 2 marksை நான் டீச் பண்ணணும்னு நினச்சேன்னா கூகுள் மீட்டில் இந்த வேர்ட் ஃபைலை ஓப்பன் பண்ணி நான் வந்து டீச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எப்படி நம்ம ஸ்கூலில் நடத்துவோமோ அதே போல் நம்ம டீச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மேக்னட்டிசம் அண்ட் மேக்னட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் 2 marks பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து டிவைன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னால் என்ன அப்படின்றத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம் ரைட்டா. அதுக்கடுத்து ஏதாவது ஒரு வீடியோ காண்பிக்கணும்னு வச்சுக்குவோமே, காஸ்லா அண்ட் அப்ளிகேஷன்ஸ் வீடியோஸ் இருக்குது. இப்போ இந்த காஸ்லா அண்ட் அப்ளிகேஷன்ஸ் பற்றி டீச் பண்ணும்போது நம்ம ஒரு வீடியோ காண்பிச்சு டீச் பண்ணுறோன்னா அந்த வீடியோவை இந்த வீடியோவில் நாம் காஸ்லா அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். காஸ் விதியும் அதனுடைய பயன்பாடுகளையும் பத்தி பார்க்க போறோம். காஸ் லா, இஃப் a charge q is enclosed by an arbitrary closed surface then the total electric flux phi e through இப்போ நமக்கு ஆடியோ வேண்டாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு உண்டுனா நாம என்ன பண்ணிக்கணும், அந்த ஆடியோவை மியூட் பண்ணி வச்சுட்டு நாம எக்ஸ்பிளைன் பண்ண தொடங்கிடலாம். வீடியோ ஃபைல் ஆடியோ ஃபைல் எதுனாலும் நம்ம இதன் மூலம் ஷேர் பண்ணிக்கலாம். நம்ம ஷேரிங்கை ஸ்டாப் பண்ணணும்னா ஸ்டாப் ஷேரிங் போட்டுட்டோம்னா கூகுள் மீட்டில் அந்த நம்ம ஷேரிங்கை ஸ்டாப் பண்ணிக்கலாம். கூகுள் மீட் எப்படி சிம்பிளாக பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்க. தேங்க்யூ டீச்சர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.